இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிக ஆபத்து நிறைந்த கோவிட் மரபணு. குறிப்பிடத்தக்க அளவு தெற்காசியர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் இந்த மரபணுவை கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. கொரோனா வைரசுக்கு எதிரான ஆன்டிவைரல் மாத்திரை. மொல்நுப்ரவீரை முதல் நாடாக அங்கீகரித்த பிரிட்டன். வேகமாக உருகி வரும் கிர்கிஸ்தான் பனிப்பாறைகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கம் குறித்து எச்சரிக்கும் விஞ்ஞானிகள். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சிவரஞ்சனி. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கோவிட் தொற்றால் நுரையீரல் செயலிழப்பு மற்றும் உயிரிழப்பை அதிகரிக்கும் மரபணுவை கண்டறிந்துள்ளனர். தெற்காசிய பின்னணியை கொண்ட 60% ஐரோப்பிய வம்சாவளியைச் சேர்ந்த 15% இந்த உயராபத்து மரபணுவை கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். முன்னணி ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் ஜேம்ஸ் டேவிஸ் இதுகுறித்து விளக்குகிறார். மற்றவையோடு ஒப்பிடும்போது இது ஆய்வு செய்யப்படாத மரபணு. இது LZTFL1 என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகை மரபணுவை கொண்டவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பை உண்டாக்கி கோவிட் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான சுவாச கோளாறை எதிர்கொள்வர். இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மொத்த மக்களில் 50% இந்த வகை உயர் ஆபத்து மரபணுவை கொண்டுள்ளனர். இதனால் கோவிட் தொற்றால் அவர்கள் இறப்பதற்கான வாய்ப்பும் 50% அதிகம் உள்ளது. இதற்கிடையில் ஐரோப்பா மீண்டும் கோவிட் பெருந்தொற்றின் மையமாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கிறது. இது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் குளிர்காலம் முடிவதற்குள் மேலும் 500,000 உயிரிழப்புகள் ஏற்படும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளது. தடுப்பூசி விநியோகத்துக்கு மத்தியிலும் ஐரோப்பா கடந்த 4 வாரங்களில் மட்டும் நோய் தொற்றில் 55% உயர்வை கண்டுள்ளது. இதனிடையே கோவிட் தொற்றுக்கு எதிராக செயலாற்றும் வகையில் ஆன்டிவைரல் மாத்திரை பயன்பாட்டுக்கு முதல் நாடாக பிரிட்டன் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மொல்நுப்ரவீர் என்று அழைக்கப்படும் இந்த மாத்திரை உயிரிழப்பு மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் வாய்ப்பை பாதியாக குறைப்பதாக பரிசோதனை முடிவுகள் தெரிவிக்கின்றன. பிபிசியின் மருத்துவ செய்தி பிரிவு ஆசிரியர் ஃபெர்கஸ் வால்ஷ் வழங்கும் சிறப்பு தொகுப்பை தற்போது காணலாம். கோவிட் 19 தொற்றை தடுக்கும் ஒரு மாத்திரை. பெருந்தொற்று தொடங்கியதிலிருந்து விஞ்ஞானிகளின் இலக்காக இது இருந்தது. மொல்நுப்ரவீர் என்னும் இந்த மாத்திரை ஆன்டி வைரஸ் சிகிச்சைகளில் முதலாவதாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனிமேரிக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கொரோனா தொற்று உறுதியானது. பிரிட்டனின் லிவர்பூலில் 5 நாட்கள் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளும் பரிசோதனை முயற்சியில் இவர் இணைந்துள்ளார். அவருக்கு புற்றுநோய் உள்ளதால் கொரோனா தொற்றுக்கு ஆளாக அதிக வாய்ப்பிருந்தது. இது உண்மையில் வாழ்வா சாவா போராட்டம். எனது குடும்பத்தினரின் நிலையை கருத்தில் கொண்டே இங்கு வந்தேன். எனது மகனின் திருமணத்தில் நான் கலந்து கொள்ள இது வாய்ப்பளிக்கும் என்பதால் இதற்கு ஒப்புக்கொண்டேன். கொரோனா வைரஸ் மனித செல்களை பாதித்தவுடன் அது பல்கி பெருகும். முதலில் காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க உருவாக்கப்பட்ட மொல்நுப்ரவீர் வைரஸின் மரபணு குறியீட்டில் பிழைகளை கண்டறிவது மூலம் அதன் பரவும் திறனை தடுக்கிறது. ராயல் லிவர்பூல் பல்கலைக்கழக மருத்துவமனையின் மருத்துவ ஆராய்ச்சியகத்தில் சுமார் ஓராண்டாக நோயாளிகளுக்கு இந்த மாத்திரை பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. உயிரிழப்பு மற்றும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் வாய்ப்புகளை பாதியாக குறைப்பதாக உலகளாவிய பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. நோய் தொற்றுக்கு எதிராக வாய்வழியாக வழங்கப்படும் இதுபோன்ற ஆன்டிவைரல் மருந்து கிடைத்திருப்பது கொரோனா வைரசுக்கு எதிரான மருந்து கண்டுபிடிப்பில் மிக முக்கியமான மற்றும் மிகப்பெரும் மைல்கல்லாகும். பிரிட்டன் 480,000 மொல்நுப்ரவீர் மாத்திரைகளை ஆர்டர் செய்துள்ளது. அதில் முதல் தொகுப்பு இந்த மாத இறுதியில் வந்தடையும். கொரோனா பாதிப்பை ஏற்படுத்தும் காரணிகளில் ஒன்றான 60 கடந்த வயது, உடல் பருமன், இதய நோய் போன்ற பிரச்சினைகள் கொண்டவர்களுக்கு இந்த மாத்திரை வழங்க ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. அறிகுறி ஏற்பட்டு 5 நாட்களுக்குள் இதை பயன்படுத்தினால் மிகவும் பயனளிக்கும். மாத்திரையின் விலை குறித்து அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அமெரிக்காவில் ஒரு நோயாளிக்கு சுமார் $675 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் ஃபைசர் மற்றும் அஸ்ட்ராஜெனகா தடுப்பு மருந்துகளை முதலில் அங்கீகரித்த நாடாக விளங்கிய பிரிட்டன் தற்போது அதே வகையில் மொல்நுப்ரவீரை முதலில் அங்கீகரித்துள்ளது. பரிசோதனைகளை தாண்டி இது எவ்வளவு சிறப்பாக வேலை செய்யும் என்பதை மருத்துவர்கள் அறிய பல மாதங்களாகலாம். இப்போதைக்கு இந்த ஆன்டிவைரஸ் மாத்திரை கொரோனா நோயாளிகள் மருத்துவமனை செல்வதை தடுக்கும் என்றே நம்பப்படுகிறது.
அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். சீனாவில் தொடர்ந்து நிலக்கரி பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் பெய்ஜிங்கில் கடும் புகை மூட்டம் நிலவுவதால் சில அதிவேக சாலைகள் போக்குவரத்துக்காக மூடப்பட்டுள்ளன. பெய்ஜிங்கில் காற்று மாசுபாடு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக அங்குள்ள கண்காணிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. COP26 பருவநிலை மாநாட்டில் சீனாவின் சுற்றுச்சூழல் தொடர்பான பதிவுகள் குறித்து இந்த வாரம் ஆய்வு செய்யப்பட்டது. ஈரான் தனது அணுசக்தி திட்ட கட்டுப்பாடுகள் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க தயாராகி வரும் நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்குள் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உற்பத்தி செய்யும் நிலைக்கு இந்நடவடிக்கை முந்தையபடியாக பார்க்கப்படுகிறது. எத்தியோப்பிய அரசுக்கு எதிராக டிக்ரேயன் மக்கள் விடுதலை முன்னணி உள்பட 9 எதிர்க்கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளனர். தலைநகர் அடிஸ் அபாபாவை நோக்கி டிக்ரேயன் படைகள் நகர்ந்துள்ளதாகவும் அதேவேளையில் தாங்கள் வெற்றியின் விளிம்பில் இருப்பதாகவும் அரசு கூறிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. பனிப்பாறைகள் பருவநிலை மாற்றத்தை தெரிவிக்கக்கூடிய முக்கிய குறியீடாக பார்க்கப்படுகின்றன. தற்போது அவை உருகும் விகிதம் பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். கிர்கிஸ்தானில் உள்ள டியான்ஷான் மலை பனிப்பாறைகளை கண்காணிக்க மேற்கொண்ட பயணத்தில் BBC செய்தியாளர் அப்துஜாலில் அப்துராசுலோவும் இடம்பெற்றிருந்தார். கவலை அளிக்கும் விதத்தில் உருகி வரும் பனிப்பாறைகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பனிப்பாறைகள் குறித்த ஆராய்ச்சி மிகவும் சவாலானது. மலை உச்சிகளை நோக்கி ஏறுவதால் மட்டுமல்லாமல் அவை மறைவதற்கான காரணத்தை கண்டறியும் முதல் விஞ்ஞானிகளாகவும் இவர்கள் இருப்பதால் இந்த பணி சவாலானது. இதுதான் பனிப்பாறையின் முந்தைய எல்லை. தற்போது அது கிட்டத்தட்ட 400 மீட்டர் அளவுக்கு சுருங்கிவிட்டது. விஞ்ஞானிகள் மிகவும் எச்சரிக்கையோடு பனிச்சரிவில் பயணிக்கின்றனர். இது கடல் மட்டத்திலிருந்து 4400 மீட்டர் உயரத்தில் உள்ளது. பனி குவிவது நின்று அவை உருகும் எல்லைக்கோட்டை இங்கு நீங்கள் பார்க்கலாம். அங்கு உள்ளது சாம்பல் நிறப்பகுதி, அதுதான் உருகும் மண்டலம். வெள்ளை பகுதி தொடங்கும் இடம்தான் பனிக்குவியலின் தொடக்கப்பகுதி. ஒவ்வொரு ஆண்டும் பனிப்பாறைகள் உருகி வருவதால் இந்த எல்லைக்கோடு மேல் நோக்கி செல்கிறது. கடந்த 50 ஆண்டுகளில் கிர்கிஸ்தான் மலைகள் தங்களின் பனிப்பாறைகளில் 16% பகுதியை இழந்துவிட்டன. மேலும் வளிமண்டலம் சூடாவதால் அதன் உருகும் விகிதமும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. 1990 பிறகு மத்திய டியான்ஷானில் காற்றின் வெப்பநிலை வெகுவாக உயர்ந்திருப்பதை வானிலை தரவுகள் காட்டுகின்றன. இது தொடர்ந்தால் முக்கிய பனிப்பாறைகள் பலவும் மறையக்கூடும். பனிப்பாறைகளின் இந்த பரிணாம வளர்ச்சியின் போக்கு மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இதற்கு காரணம் மனித நடமாட்டம் மற்றும் பருவநிலை மாற்றம்தான். இதே வேகத்தில் சென்றால் கிர்கிஸ்தானின் பெரிய மற்றும் முக்கிய பனிப்பாறையான அப்ரமோவ் இன்னும் 100 ஆண்டுகளில் அல்லது அதற்கு மேலாக சில ஆண்டுகளில் முற்றிலும் மறைந்து போகலாம். ஏற்கனவே தண்ணீர் தட்டுப்பாட்டால் பிராந்திய மோதல்கள் உள்ளன. பனிப்பாறைகள்தான் தண்ணீரின் முக்கிய ஆதாரமாக உள்ள நிலையில் அவை உருகினால் பேராபத்துகள் நேரும். முன்பாக டியான்ஷான் மலைகளில் கடந்த ஓராண்டில் எவ்வளவு பனிக்குவியல்கள் ஏற்பட்டுள்ளன, எந்த அளவு உருகின என்பதை விஞ்ஞானிகள் ஆராய்ந்துள்ளனர். இதன் முடிவு எதிர்மறை என வந்தால் பனிப்பாறைகள் உருகுவதை குறிக்கும். கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் பனிப்பாறைகளை கண்காணித்து வருகிறோம். 2 ஆண்டுகளில் வந்த முடிவுகள் மட்டுமே நேர்மறையானவை, மற்ற ஆண்டுகளில் வந்தவை எல்லாம் எதிர்மறையான முடிவுகள் தான். அதாவது பனிப்பாறைகள் உருகுவதை அவை குறிக்கின்றன. இந்த ஆராய்ச்சியின் மூலம் கிர்கிஸ்தானில் உள்ள அனைத்து பனிப்பாறைகளும் மெலிதாகவும் சிறியதாகவும் மாறுவதை நாம் காணலாம். அவை முழுவதும் மறைவதற்கு நீண்ட காலமாக போவதில்லை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும். Thank you.